கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆகிடுக்குது. எதுக்காக இந்த படம் மக்கள் பார்வைக்கு வரணும் அப்படின்ற டைரக்டர் அண்ட் தயாரிப்பாளர் நினச்சாங்களோ அது ஓரளவுக்கு நல்லாவே அது நிறைவேறதுக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இது விடுதலையோ கேட்டோன்னு நான் பல தடவை சொல்லிவிட்டேன் எல்லாருமே, அதோட சேர்ந்து கம்பேர் பண்ண வேண்டாம். இது பல விருதுகள் வாங்கின படம், பல விருதுகள் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்ட படம். இந்த படம் மக்கள் பார்வைக்கு வரணும், இதை கொண்டு வரணும், இது மக்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்றக்காக இதை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் மக்கள் நிறையா படம் பார்த்தாங்க, நிறைய இடத்துல வந்து நல்லா கிளாப் பண்ணாங்க, நிறைய இடத்துல சிரித்தாங்க, கிளைமேக்ஸ் அத்தனை பேர் கைதட்டினாங்க. இது எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரியமாகவும் நினைக்கிறேன், இந்த பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷம் தான். இது ஒரு முயற்சி தான், ஜனங்கிட்ட அந்த மாதிரி படங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு நல்லாவே ஒரு பலன் கிடச்சிக்கு நான் நம்புகிறேன். கிராமத்தில் இருக்க ஒரு நிகழ்வு வந்து இங்கே வந்து சொல்லும் போது இந்த மக்கள் எப்படி அதை எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா இது கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான். 70% ஆஃப் பீப்புள் வந்து கிராம மக்கள் தான், விவசாய நிலத்தை சேர்ந்தவங்க. இங்கே இருக்கிற சிட்டி மக்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இது அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை இந்த திரைமொழி கண்டிப்பாக புரியும், 100% புரியும். அதுவும் இந்த படத்தோட கதை கிளைமேக்ஸ் வந்து மக்கள்கிட்டே கொடுத்தாச்சு. இதோட இறுதி வந்து கிளைமேக்ஸ் வந்து மக்கள்கிட்டே, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். டைரக்டர் வந்து ஓப்பனாக விட்டார், மக்கள் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் என்னன்றதை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும், தமிழ்நாடு தானே, கிராமத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம மக்களுக்கு புரியும். எதுவுமே தெரியாத இன்றைக்கி எப்படி எப்படியோ இன்றைக்கி நிறையா சினிமாக்கள் வந்து இதெல்லாம் புரியுமா அப்படின்னு நினைக்கப்ப அந்த படங்களே புரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக அது மக்களுக்கு புரியும். ஒரு சில இடங்களை புரியாட்டிலும் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்வாங்க. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், அந்த கேரக்டர் பாண்டிங்கில் கேரக்டர் எனக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு, தொண்டை கட்டின மாதிரி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கட்டேன், அதை எனக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நடிப்பு தானே, டேரக்டர் சொல்ல கேட்டு நடிச்சுட்டு போயிடலாம். அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை, அடுத்தடுத்து வரும். இப்போ பிரசாந்த் பாண்டியராஜ் கூட நான் அடுத்து விலங்கு வெப்சீஸ் டேரக்டர் கூட நான் அடுத்து ஜாயின் பண்ணுறேன். அடுத்து இன்னும் அடுத்த அறிவிப்பு வரும் கண்டிப்பாக, ஒரு டேரக்டர் வெற்றிமாறன் காம்பினேஷனில் ஒரு பெரிய அறிவிப்பு வரும். பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நாங்கள் இதை எதுக்காக, எங்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் இதை எதுக்காக தியேட்டர் கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அது ஓரளவுக்கு அது நல்ல விதமாகவே ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இது திருப்பி நாங்கள் சொல்கிறது, இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம், பல விருதுகள் வாங்கின படம். இந்த படத்தை ஜனங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத டைரக்டரோட எண்ணமும் தயாரிப்பாளர் எஸ்கேவோட எண்ணமும் அதுதான். என்னடா இங்கேருந்து உள்ளூர் படங்கிருந்து உலக படம் ஆகுது, அங்கே போய் பல மேடைகளில் ஏறி பல பேர் பாராட்டப்படுறாங்க, அந்த படங்களாம் பல விருதுகள் கிடைக்கிது அப்படின்னா அந்த படங்கள் என்னதான் அப்படி அந்த படத்தில் எப்படியே அது வெளியிலே அப்படியே போயிடாமல் மக்கள் பார்வை கொண்டு வருவோம் அப்படின்னு நினச்சி அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு முயற்சி தான் இந்த படத்தை ஜனங்க பார்வைக்கு கொண்டு வந்து திரையில் காட்டின அப்படின்னு ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதான் உண்மை, நீங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட தான் கேட்கணும். இது ஒரு புது அனுபவம், நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோ அமைதியாக படம் பார்த்தாங்க, எங்கெங்கே இடத்துல சிரிக்கணுமோ அங்கங்கே சிரித்தாங்க, எங்கெங்கே இடத்துல கிளாப் பண்ணணுமோ அங்கங்கே கிளாப் பண்ணாங்க. இது கண்டிப்பாக சமுதாயத்தில் சொசைட்டியில் இன்றைக்கி நடக்க வேண்டிய ஒரு 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 கதை தான். இது ரொம்ப பழைய இதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி நடந்துருக்க கதை தான். அதை ஒரு திரைமொழி டோட்டல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமா திரைமொழியில் இல்லாமல் இது வேறு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ரெகுலராக பார்க்குற ஒரு சினிமா வரமுறை இல்லாமல் இது ஒரு புது விதமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவம் தான், இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் நஷ்டம் கொண்டு வந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பாக தளபதி விஜய் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரும் ஒரு மேல்மே மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார் இன்றைக்கி. இருந்தாலும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவர் என்ன போல் எதுவாக நினைக்கிறார் அதுவாகவே வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வேன் நம்புகிறேன். ஓகே.